டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியர், மிகச்சிறந்த ஆசிரியர் என்று பெயர் எடுத்த ஒருவர், கிட்டத்தட்ட ஒரு 55 வயது இருக்கக்கூடியவர். இன்னும் 5 வருடங்களிலே அவர் இளைப்பாற போகின்றார். இவ்வாறு இருக்கையிலே இந்த தற்போதைய காலத்திலே தொழில்நுட்பத்தின் செல்வாக்கு எல்லா துறைகளிலும் இருப்பது நேயர்களுக்கும் எனக்கும் தெரிந்த விடயம்தான். அதே போன்று கல்வித்துறையிலும் தொழில்நுட்பத்தின் செல்வாக்கு மிக அளவில் அதிக அளவில் இருக்கின்றது. எல்லோரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆசிரியர்களும் பயன்படுத்துகிறார்கள், மாணவர்களும் பயன்படுத்துகிறார்கள், பாடசாலையும் பயன்படுத்துகின்றது. வகுப்பறையில் கற்பிக்கும் பொழுதும் ஆசிரியர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். மாணவர்களை மதிப்பீடு செய்யும் பொழுதும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். மாறாக மாணவர்கள் கற்கும் பொழுதும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறு தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் கல்வி புலம் எங்கும் இருக்கின்றது. இந்த ஆசிரியர் மிகச்சிறப்பான ஒரு ஆசிரியர். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை ஒரு தவறாகவே நோக்குகின்ற ஒரு நோக்கமுடையவராக இருக்கின்றார். இந்த தொழில்நுட்பம் மனிதனின் ஆற்றலை குறைத்துவிடும், மனிதனின் கெட்டித்தனத்தை குறைத்துவிடும், மாணவர்களின் வளர்ச்சியை மட்டுப்படுத்திவிடும் என்கின்ற ஒரு எண்ணம் இவருக்கு இருக்கின்றது. தவறான எண்ணம் தான் அது, நிச்சயமாக அந்த எண்ணம் இருக்கின்றது. எனவே இவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முயற்சி செய்யவில்லை. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களையும் தட்டி கொடுக்கவில்லை. தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு மாணவர்களுக்கும் ஆலோசனையோ வழிகாட்டலோ சொல்லவில்லை. இவ்வாறாக இவரது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு நாள் வைத்தியசாலைக்கு ஏதோ ஒரு பரிசோதனைக்காக செல்கின்றார். இவரது பேரன் தான் இவரை அழைத்து செல்கின்றார். மகளின் மகன், ஒரு 10 வயது இருக்கக்கூடிய பையன், அவன் தான் இந்த வைத்தியசாலைக்கு இவரை அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்றதும் இவரது இரத்த அழுத்தம், குருதியில் உள்ள இந்த குளுக்கோஸின் அளவு போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே பரிசோதிக்கப்பட வேண்டும். இவர் ஒரு 40 வயதிலே இருக்கும் பொழுது இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பதாக இருந்தால் வைத்தியர் வந்து மேனுவலாக தானாகவே இந்த இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்கின்ற கருவியை பொருத்தி இரத்த அழுத்தத்தை பரிசோதிப்பார். குருதியை பரிசோதிப்பதாக இருந்தால் ஒரு சிறிய போர்த்தலிலே குருதியை எடுத்து லேப்புக்கு அனுப்பி அங்கே இருந்து அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்ப்பேன். இன்று பார்த்தால் அது எல்லாம் நேர் எதிராக நடக்கின்றது. ஒரு எலக்ட்ரானிக் மெஷினிலேயே இரத்த அழுத்தம் பரிசோதிக்கப்படுகிறது. உடனடியாக அதை காட்டுகின்றது. குருதியை எடுக்கிறார்கள், உடனே அது வாசிப்பாக குருதியில் உள்ள இனிப்பின் அளவை காட்டுகின்றது. இத்தனை விடயங்களும் உடனுக்குடன் நடக்கின்றது. இவர் அதை நல்லாக என்ஜாய் பண்ணுகின்றார். சந்தோஷமாக இருக்கின்றது. உடனடியாக எல்லாம் நிறைவருகின்றது என்று சந்தோஷமாக இருக்கின்றது. இவர் மிகுந்த சந்தோஷத்துடன் வீட்டுக்கு வரும்பொழுது இந்த பேரன் கேட்கின்றார், தாத்தா, நாங்கள் ஆரம்ப காலங்களிலே நீங்கள் வைத்தியத்துக்கு வரும் பொழுது வெவ்வேறு விதமான கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி வைத்தியர்கள் உங்களை பரிசோதித்திருப்பார்கள். நீங்கள் அந்த அறிக்கையை பார்ப்பதற்காகவே 2-3 நாள் தாண்டி வந்திருப்பீர்கள். இப்போது பார்த்தீர்களா, இத்தனை தூரம் எவ்வளவு இலகுவாக எங்களது வேலைகள் நடக்கின்றன என்று இந்த பேரன் சொல்லும் பொழுது, இவருக்கு இந்த பேரன் சொன்ன விடயத்தை விட அந்த விடயத்தின் வாயிலாக தொழில்நுட்பத்தை தான் வெறுக்கின்றேனே என்கின்ற எண்ணம் தான் இவருக்கு வந்தது. தொழில்நுட்பம் குறித்து தான் கொண்டிருக்கின்ற பயம் குறித்த எண்ணம் தான் இவருக்கு வருகின்றது. தொழில்நுட்பமும் இப்படித்தான் மனிதனது வாழ்க்கையை, அவனது வாழ்வியலை எளிதாக்குவதற்காக, இலகுவாக்குவதற்காக, நன்மை அளிப்பதற்காக பல்வேறு வசதிகளை கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் இந்த ஆசிரியருக்கு ஏற்பட்டதும், நான் இனியாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் அவரின் மனதிலே நிறைகின்றது. நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.